ஹலோ எவ்ரிவான், நான் கதம்பரி முருகன். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ஹோட்டல் ரூமில் இருக்கேன். எஸ் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இங்கே ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் சூப்பரான ஒரு காக்குமல்லி சாப்பிட்டேன். ஸோ அது எப்படி இருந்துச்சு, எப்படி காக்குமல்லி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விளாக், ஏன்னா நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறதுனால அங்கங்கே நான் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் விளாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க நம்ம வந்து காக்குமல்லி ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் அதை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருந்தது காக்குமல்லி. ஸோ அவகேடோவில் ஒரு சூப்பரான மெக்சிகன் டிப்பு தான் காக்குமல்லி. ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்லேயே போய் பார்க்குறோம். ஸோ ஒரு பாதி பட்டர் ஃப்ரூட்டு அவகேடோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவகேடோ வந்து நம்ம ஊரில் பட்டர் ஃப்ரூட் சொல்லுவோம் அது. அப்புறம் ஒரு ஸ்பூன் தக்காளி, ஒரு ஸ்பூன் அந்த ஆலப்பினோஸ், அப்புறம் ஒரு ஸ்பூன், அதாவது வேலப்பினோஸ்னால் பச்சை மிளகா தான், அந்த ஊர் பச்சை மிளகா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அது. அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வெங்காயம் போட்டாச்சு. இப்போ லெமன் ஜூஸை புழிஞ்சாச்சு, அதுக்கு மேலே கொத்தமல்லியும் போட்டாச்சு. இப்போ வந்து லெமன் ஜூஸை புழிஞ்சிட்டு உப்பை போட்டு அப்படியே நம்ம கொத்து பரோட்டா மாதிரி கொத்து போகிறாங்க. இதை ரெண்டு கரண்டி வச்சு செம்மையாக கொத்துவாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாலட் மாதிரின்னு வச்சுப்போமே, அப்படியேவும் சாப்பிட்லாம் நம்ம. பட் ஆனால் இது வந்து ஆக்சுவலாக அந்த டோட்டிலா சிப்ஸ்ன்னு ஒன்று தருவாங்க மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கும், அதோட டிப் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம ஒரு ப்ரெட்டு மேலே ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி வச்சும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருந்தது இந்த அவகேடோ டிப்பு வந்து, செம்ம டேஸ்டியாக இருந்தது இந்த காக்குமல்லி. இதை நான் அடிக்கடி சாப்பிடுவேன். எனக்கு எப்போ அப்பெல்லாம் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போகணும் அப்போலாம் கண்டிப்பாக இதை சாப்பிடுவேன்.